கவனி பின்வருவன வற்றின் வர்க்கமூலம் காண்க. இதுக்கு என்னடி கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம்னா என்னது, ரூட் ஆஃப்னு போட்டுக்கோங்க. இதை எழுதி என்ன போட்டுக்கணும், ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப இது ரெண்டு விதமா செய்யலாண்டிக்கணும். நீங்க எப்போதும் போல இதை கண்டுபிடி, ரூட் கண்டுபிடிக்கணுமா இதுக்கு. இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, 400 நானூறு, ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அடுத்தது நாலோட வர்க்கமூலம் என்ன ரெண்டு, இல்லாட்டி நானூறின் வர்க்கமூலம் 20, எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. அதே மாதிரி இங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ, ஒன்னின் வர்க்கமூலம் 1, நூறின் வர்க்கமூலம் 10, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். புரிஞ்சிட்டீங்களா? ஆனா இது எப்பவுமே எதுல போட்டிருக்கணும், நீங்க மாடுலஸ்ல போறோம் ரைட்டா, ஏன்னா மிகை மதிப்பா வரணும் அப்படின்னு. புரியுதா? என் மதிப்பு என்ன, மிகை மதிப்பு 20/10. அடுத்தது என்ன அப்படின்னா, எக்ஸின் அடுக்கு 4. அப்ப என்ன அர்த்தம், அதுல பாதி, அதுல பாதி. ஏண்டாக்க நான் பாதின்னு சொல்றோம், நல்லா கவனிங்க. எக்ஸின் அடுக்கு 4, அதுக்கு என்ன ரூட், ரூட் ஆஃப் எக்ஸின் அடுக்கு 4ன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸின் அடுக்கு 4 அதனுடைய அடுக்கு 1/2 அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் இது, இது என்னது, ஸ்கொயர் ரூட். அப்ப என்ன அர்த்தம், இது ஏ டு த பவர் ஆஃப் எம் டு த பவர் என். அப்ப ஏ டு த பவர் ஆஃப் எம் என், அடுக்கு குறி விதி படிச்சிருக்கிறோமா, பெருக்கல். அடுக்குக்கு அடுக்கு வந்து அந்த ரெண்டு அடுக்கு என்ன பண்ணும், பெருக்கணும். அப்ப எக்ஸின் அடுக்கு 4 பெருக்கல் 1/2னா என்ன அர்த்தம், இதுல பாதி. அதனாலதான் பாதின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். புரியுதா? எல்லா நம்பருக்குமே என்னது, 1/2 அப்படின்னா, இதை பெருக்கும்போது என்ன வரும், டிவைடட் பை 2, வகுத்தல் 2னு வரும். அதனால சிம்பிளா நீ என்ன சொல்லிக்க, பாதின்னு சொல்லி. அடுத்தது என்னது, ஒய்யின் அடுக்கு 12ல பாதி. அடுத்தது ஜெட்டின் அடுக்கு 16ல பாதி. அப்படி 16ல பாதின்னு டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா கூட, 10ல பாதி என்ன 5, 6ல பாதி என்ன 3, 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. அடுத்தது எக்ஸின் அடுக்கு 8 இருக்கு, 8ல பாதி 4. அடுத்தது ஒய்யின் அடுக்கு இங்க 4 இருக்கு, 4ல பாதி 2. அடுத்தது ஜெட் இங்க 4 இருக்கு, அதுல பாதி 2. மாடுலஸ் ரூட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? எடுக்கலையா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல என்ன ஆகும் அப்படின்னா, 20/10 இல்லையா, இது வந்து நம்பர், இது மிகை மதிப்பா தான் இருக்கும். இது எதாதான் இருக்கும், மிகை மதிப்பா தான் இருக்கும். அதனால இல்ல இல்லாட்டி இதை கேன்சல் பண்ணிட்டு கூட முதல்ல இதுக்கு, அப்புறம் கடைசியா கூட நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல என்ன ஆயிடும், 1 10 10 2 10 20 இல்லையா? அப்ப என்ன வரும் இங்க 2. அடுத்தது இங்க நல்லா கவனிங்க, எக்ஸின் அடுக்கு எங்க பெரிய அடுக்கு இருக்குது, தொகுதியில இருக்கா பகுதியில இருக்கா, பகுதியில இருக்குது. அப்ப 4 கழித்தல் 2, எக்ஸின் அடுக்கு 4 கழித்தல் 2. புரியுது அடிக்க, நீ ஏன் பவர் ஆஃப் M divided by A to the power of N equal to, இப்ப இதுல என்னன்னா, N is greater than M, N ஆனது M ஐ விட பெரியது. அப்ப என்ன வரும்னா, 1/A to the power of N-M. எந்த இடத்துல பவர் பெரியதா இருக்குதோ, அடுக்கு பெரியதா இருக்குதோ, அதுல இருந்து தான் கிடைக்கும். அதுதான் இங்க வந்தது. இதெல்லாம் 8th படிச்சிருக்கிறீங்க. அடுத்தது பாருங்க, ஒய்யின் அடுக்கு இது எங்க இருக்குது, 6 தான் பெருசு. அப்ப 6 கழித்தல் 2, இதுவும் அதே தான், ஏயின் அடுக்கு எம் டிவைடட் பை ஏயின் அடுக்கு என். இதுல என்னன்னா, எம் ஆனது என்னை விட பெரியது, எம் இஸ் கிரேட்டர் தன் என். புரியுதுங்களா? அப்போ 1, இந்த இடத்துல என்ன பண்ணா, ஏ டு த பவர் ஆஃப் எம் மைனஸ் என். இங்கேயே 1/2 போட்டோம்னா, இங்க வந்து பகுதியில இருக்குது, டினாமினேட்டர்ல இருந்துச்சு, இங்க எங்க இருக்குது, நியூமரேட்டர்ல, தொகுதியில இருக்குது. அப்ப ஏட்டு பவர் ஆஃப் எம் மைனஸ் என்ன தான். புரியுது அடிக்கணும் ரெண்டும். அடுத்தது ஜெட்டின் அடுக்கு 8-2, எந்த மெத்தட்ல, இதுல ஏட்டு பவர் ஆஃப் எம் டிவைடட் பை ஏட்டு பவர் ஆஃப் எம், ஏட்டு பவர் ஆஃப் எம் மைனஸ் என். சரியா டாக்கண்ணா? இது ரெண்டு இப்படி போட்டுக்கோங்க ரைட்டா. இப்ப இது என்னன்னா, நம்பர், நம்பர் வந்து மிகை மதிப்பா தான் இருக்கும். அதனால ரெண்டை வெளியில எடுத்துரும், நம்பரை என்ன பண்ணிடலாம், நம்ம எப்பவுமே மாடுலஸ்ல இருந்து வெளியில எடுத்துருங்க. இப்ப இங்க எழுதுங்க, ஒய்யின் அடுக்கு 6 கழித்தல் 2 என்னது, 4. அடுத்தது ஜெட்டின் அடுக்கு 8 கழித்தல் 2 என்னது, 6 டிவைடட் பை
எக்ஸின் அடுக்கு நாலு கழித்தல் ரெண்டு என்னது ரெண்டு. இதாண்டா கண்ணா ஆன்சர். இதுவே என்னது அடுக்கு வந்து ரெட்டை எண்ணாதான் இருக்குது, ஈவன் நம்பரா தான் இருக்குது. அப்ப இது மிகை மதிப்பா தான் வரும். இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஒரு ரூல் என்ன சொல்லிட்டோம், மாடுலஸ்லதான் எழுதணும்னு. இப்ப ஒரு இதுக்கு எழுதி ஒரு இதுக்கு எழுதாம இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருவீங்க, தப்பு பண்ணிருவீங்க. அதனால மாடுலஸ் போட்டுக்கிறோம். ஆனா இதுக்கு தேவையில்லை, ஏன்னா இது மிகை மதிப்பா தான் வரும். மாடுலஸ் எதுக்கு போடுறது, மிகை மதிப்பா வரணும்ன்றதுக்காக தான். புரிஞ்சுதா? சரி, இப்படி ஒண்ணு செஞ்சுட்டோமா? இல்ல அப்படின்னா இத என்ன பண்ணிக்கணும், முத இதுலயே சால்வ் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நானூறு எக்ஸின் அடுக்கு நாலு, ஒய்யின் அடுக்கு பன்னெண்டு, ஜெட்டின் அடுக்கு பதினாறு, டிவைடட் பை என்ன வருது, நூறு எக்ஸின் அடுக்கு எட்டு, ஒய்யின் அடுக்கு நாலு, ஜெட்டின் அடுக்கு நாலு. இதுக்குதான் என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்ம ரூட் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்ப இது கணக்குன்றதுனால இதுல வந்து அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்ப இங்க பாருங்க, இது எப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ போயிடுமா, ஒரு நூறு நூறு நாலு, அப்ப நாலு. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இது ரெண்டு இருக்குதா, அப்ப என்ன அர்த்தம், இங்க இங்க வந்து எக்ஸின் அடுக்கு நாலுன்னு இருக்குது. அப்ப இங்க ஒன்னு பைன்னு வரும். இங்க என்ன வரும், ஒன்னு பை அப்படின்னு வரும். எது ஈஸியா இருக்குன்னு பாரு. இப்ப இங்க எக்ஸின் அடுக்கு எட்டு கழித்தல் நாலு, இங்க போட்டோமா ஒன்னு பைன்னு, அதேதான். அடுத்தது பாருங்க, ஒய்யின் அடுக்கு இதுதான் பெரிய நம்பர், அப்ப பன்னெண்டு கழித்தல் இங்க என்ன இருக்குது, நாலு. புரியுதாடாக்கண்ணா? பேஸ் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும், அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கணும். அடுத்தது ஜெட்டின் அடுக்கு பதினாறு கழித்தல் நாலு, இதெல்லாம் கழிச்சே போட்டலாம். இந்த ஸ்டெப் ஆக்சுவலா தேவையே இல்லை, டைரக்டா கழிச்சே போட்டலாம். இருந்தாலும் புரிதலுக்காக, ஏன்னா இதனை இதுல எல்லாருமே இந்த பகுதி தொகுதி மாத்தி கழிச்சிடுறீங்க. அதனால இப்ப ரூட் ஆஃப் நாலு ஒய்யின் அடுக்கு பன்னெண்டுல நாலு போச்சுன்னா எவ்வளவு, எட்டு. அடுத்தது ஜெட்டின் அடுக்கு பதினாறுல நாலு போச்சுன்னா எவ்வளவு, பன்னெண்டு. டிவைடட் பை எக்ஸின் அடுக்கு எட்டுல நாலு போச்சுன்னா என்னது, நாலு. அடுத்தது இப்ப இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் நாலு என்னது, ரெண்டு. ரூட் நாலு என்னடிக்குன்னு, ரெண்டு. ஆனா இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பரை என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம், இந்த மாடுலஸ்க்கு வெளியில போட்டுக்கலாம். அடுத்தது ஒய்யின் அடுக்கு எட்டு, எவ்வளவு, எட்டுல பாதி நாலு. அடுத்தது ஜெட் பன்னெண்டுல பாதி ஆறு, ஜெட்டின் அடுக்கு ஆறு. டிவைடட் பை எக்ஸின் அடுக்கு நாலுல பாதி என்ன, ரெண்டு. ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சு ஆன்சர், வந்துருச்சா வரலையா? இது இது ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா, இது ஆன்சர். சரியா அடிக்கண்ணு? அதனால எப்படி வேணுமோ அது மாதிரி செய்யுங்க நீங்க. சரியா? இது மாதிரி செய்யணும்னாலும் செஞ்சுக்கோங்க, இல்ல இது மாதிரி செய்யற எம்எஸ் அப்படின்னாலும் நீங்க செஞ்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பாதி ஏன் எடுக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்தை வந்து முத புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த அடுக்குகளை ஏன் கூட்டுறோம் கழிக்கிறோன்றது இந்த அடுக்குக்குறி விதிகள் தெரியணும். அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும் பெருக்களில். அடுத்தது வகுத்தலில் அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை கழிக்க வேண்டும். பெருக்கல்ல என்ன பண்ணணும், அடுக்குக்கு அடுக்கு வரும்போது அடுக்குகளை என்ன பண்ணணும், பெருக்கணும். அது மாதிரி நீங்க படிச்சிருக்கிறீங்க எய்த்ல, அதை வச்சுதான் இங்க கணக்கு செய்யறோம். புரிஞ்சுதா அடிக்கணும்? அதனால எப்படி வேணுமோ செய்ய, இந்த மாடுலஸ் போட மறக்காதீங்க. நீங்க இங்க சுருக்கிட்டு அப்புறம் நீங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும் சரி, வர்க்கமூலம் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல வர்க்கமூலம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சுருக்கினாலும் சரி. சரியாடா கண்ணா?